வணக்கம் மங்களே. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் வந்து இன்றுதான் பிறந்திருக்காரு. அதாவது நவம்பர் 26 அவரோட பர்த்டே. இந்த வீடியோ நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். இப்ப நான் பேசுறது இப்ப எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணது. இன்னைக்கு காலைல தான் நான் ஒரு விஷயத்த கவனிச்சேன். அந்த கவனிச்ச விஷயத்த இன்னைக்கு உங்களுக்கு ரிவல் பண்றேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பிரபாகரன் அவர்கள் வந்து நவம்பர் 26 பிறந்திருக்காரு, 1954 சீமான் அவர்கள் பிறந்தது அதே நவம்பர் 8 26 + 8 சீமான் பிறந்த தேதி 8. ஓகே, சிமிலர். இன்னொரு ஒரு விஷயம் சிமிலராக இருக்குது. மே 18 இயக்கம் வந்து இவர் தொடங்கியிருக்காரு 2010 4 கேப். பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா மே 18 தான் பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்டிருக்காரு, அதாவது செத்துருக்காரு ஸ்ரீலங்காவில். மே 18 தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இதில் இன்னொரு முக்கியமான சிமிலரான ஒரு விஷயம் என்னென்னா, இவங்களோட ஃப்ளாகு ரெண்டு பேர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிமிலரான அந்த கொடிகள், அந்த கொடியை கொஞ்சம் யதார்த்தமாக செக் பண்ணி பார்ப்போமேன்னு உள்ளே போய் பார்த்தா, கொடி உருவாக்கப்பட்ட வருடம் பார்த்தோம்னா அதுவும் நவம்பர் 21 + 3 1990. இந்த 90 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஃப்ளாகை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தோட்டாக்கள் இருக்குல்ல, 33 நோட் பண்ணிக்கோங்க. 33 உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 33 உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை குறிக்குது. இது எப்படி குறிக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா, 1990 இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் 2023 இந்த ரெண்டு இதுக்கும் கேப்பில் எத்தனை வருஷம் இருக்குதுன்னு பார்த்தா 33 விஷயம் ஸ்கெச்சு. அவனுங்கள் உருவாக்கப்பட்ட ஆள் தான் பிரபாகரன், அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆள் தான் சீமான். தமிழ் இலத்துக்கு எப்படி ஒரு பிரபாகரனோ, அதே போல் சீமான்ன்றவர் வந்து தமிழ்நாட்டுக்கு பிரபாகரனாக உருவாக்க போகிறாங்க. அப்போது இலங்கையில் என்ன ஒரு வேலை பார்த்தாங்களோ அதே டைமில் இப்போ திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறாங்க. அதுதான் 33 விஷயம் புரியும் நினைக்கிறேன். இப்போது அடுத்த நம்ம வீடியோ கிளிப்ஸ்க்குள்ள போகலாம். மாட்டிக்கினாரு ஒருத்தரி, மாட்டிக்கினாரு ஒருத்தரி, இவரை காப்பாத்தனும் கத்திரி, இவரை காப்பாத்தனும் கத்திரி. மறுபடியும் 6 நாள் தங்கினதுக்கே 6 ஆயுசம் முழுகிட்டான். கவலைப்படாதீங்க, ஆனா எல்லாரும் கரெக்ட் பண்ணிட்டு தான் போவேன். கரெக்டா? கரெக்ட்.